ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு ரெண்டாவது நாளில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த இன்ச் டேப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இதுக்கு தேவையானது இந்த இன்ச் டேப்பும் இந்த கத்திரிக்கோளும், அடுத்தது ஒரு பழைய நியூஸ் பேப்பர், ஒரு பேனா பென்சில், ஒரு ஸ்கேல் மார்க் பண்ணுறதுக்கு. இதை வந்து 39, நம்ம துணி 1 மீட்டர் வேணும்னு சொன்னால் எத்தனை இன்ச் இருக்குன்னு சொன்னால், இந்த இருக்குது பாருங்கள். சரி, அப்படி டேப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 39 1 இன்ச், சரியா 100 சென்டிமீட்டர் வந்து 1 இன்ச் இப்படி இருக்கும். நாங்கள் 36 கணக்குன்னு சொன்னால், 36 தான் 1 யார்டு, யார் கணக்கு சொல்லுவாங்க, அது 36. இப்போ நீங்கள் முதல்ல வந்து 1 இன்ச், 1 இன்ச்னு சொல்கிறது இந்த இதிலருந்து இந்த 1 மார்க் பண்ணியிருக்குது, இது தான் 1 இன்ச் அளவு. அதே மாதிரி இந்த 1லேருந்து இந்த 2 போட்டிருக்கு, இது தான் 1 இன்ச். முழுசை இந்த பெரிய கோடு போட்டிருக்கு பாருங்க, அது தான் 1 இன்ச் அளவு. அடுத்தது 1/2 இன்ச் அப்படின்னு சொன்னால், இந்த 1க்கும் 2க்கு இடையில ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்கு பாருங்க, இது தான் 1/2 இன்ச். 1/4 இன்ச் அப்படி சொன்னால், இந்த பாருங்க, இந்த 1/2 இன்ச் இந்த பெரிய கோடு இருக்குது, அந்த பெரிய கோடுக்கும் இந்த 1க்கும் நடுவில் இன்னொரு கோடு இருக்குது, 2 கோட்டுக்கும் நடுவில் இன்னொரு நடு கோடு இருக்குது, இது தான் 1/4 இன்ச். அப்போ 1/4 இன்ச் அளவு வைங்க அப்படி சொன்னால், இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பெரிய கோடு, இந்த பெரிய கோடுலேருந்து இந்த நடு சென்டர் கோடு இருக்குது, இது இந்த 2 1/2க்கும் இந்த பெரிய கோட்டுக்கு நடுவில் உள்ள கோடு தான் 1/4 இன்ச். இது 1/2 இன்ச், இது முழுசும் 1 இன்ச். இப்போ கழுத்துக்கு 2.5 இன்ச் வைங்க அப்படி சொன்னால், இந்த இடத்துல 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 2.5, இந்த 2.5 இன்ச் தான் கழுத்துக்கு. 3 இன்ச் வைங்கன்னா 3 அப்படி, இல்லை 10, இப்போ 14 இன்ச் உயர எடுங்கன்னு சொன்னால், நேராக டேப் அப்படி மேலேருந்து அப்படியே எடுத்து சரியாக 14க்கு மார்க் பண்ணி, இது தான் 14 இன்ச். ஸ்கேல் வாங்குகிறோம், இதில் நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த பாருங்க 1, அதே மாதிரி இந்த நடுக்கோடு 1/2, இதில் 1/2 கால் அப்படி ஸ்கேல்லையும் நீங்கள் அளவெடுத்துக்கரலாம். அடுத்தது இப்போ வந்து டேப் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு, ஃபஸ்ட்டு எப்போவுமே நாங்கள் வந்து டபுளாக தான் துணியை போட்டு வெட்டுவோம் எப்போவுமே. அதனால நீங்கள் இந்த ஃபோல்ட் பண்ண பக்கம் மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிறோங்க. இப்படி நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இந்த ஃபோல்ட் பக்கம் எடுத்துட்டு, ஒரு எப்போவும் நாங்கள் கத்திரியை வந்து நாங்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, துணியில் வெட்டுறதுக்கு முன்னாடி பேப்பரில் வெட்டுறது ரொம்ப கை பழக்கம் வரும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு மூடின பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சும்மா ஒரு ரஃபாக ஒரு உயரத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அந்த ஸ்கேல் அளவுக்கு உயரம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படி மேலே இருந்துட்டு ஒரு பழைய பேப்பர் எடுத்துக்கிறோங்க, நியூஸ் பேப்பரை ரெண்டு பக்கம் மூடின பக்கத்தை வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இப்போ மேலே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க உயரத்துக்கு. இதில் வந்துட்டு நாங்கள் உயரம் எடுக்க போகிறோம், அப்போ ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது கீழே எங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ, ஒரு சும்மா ஒரு நான் சொல்லணும் ஒரு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு கீழேயும் ஒரு கோடு போட்டு பார்த்துக்கிறோங்க. போட்டுட்டு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ மேலேருந்து நாங்கள் 2.5 இன்ச் அளவு வைக்கணும் அப்படி சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மேலே ஒரு கோடு போட்டாச்சு தானே, போட்டுட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலேருந்து மார்க் பண்ணுங்க. இந்த கோடு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே மேலே 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம், அந்த மார்க் பண்ண புள்ளியிலேருந்து கீழே எங்களுக்கு ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க அப்படி சொல்கிறோம். அப்போ நீங்கள் சரியாக அந்த மார்க் பண்ண புள்ளியிலேருந்து இந்த டேப்பை நேராக அப்படி இழுத்து பிடிச்சிட்டு, 6 எந்த இடத்துல வருதோ, 6 இந்த வருது இந்த இடத்துல, அந்த இடத்துல ஒரு புள்ளி, அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கிறோங்க. மார்க் வச்சுட்டு இப்போ ஸ்கேல் எடுத்து இந்த மேலே உள்ள புள்ளியையும் அந்த கீழே உள்ள புள்ளியையும், நாங்கள் எந்த இடத்துல 6க்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த புள்ளியையும் நாங்கள் ஒரு கோடு போடணும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் அந்த புள்ளியை ஒரு கோடு மாதிரி போட்டுடணும். அப்போ இது தான் இப்போ கழுத்து வெட்டுறதுக்கு நாங்கள் அளக்கிற பாயிண்ட்டு. வளைவு வந்து நாங்கள் எப்படி வெட்டுறது, இப்படியே நேரம் இந்த கத்திரியை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு சரியாக அந்த இடத்துல வச்சுட்டு, இந்த வளைவுக்கு வர்ற நேரம் மட்டும் கத்திரியை எடுக்காமல் அப்படியே வளைச்சு இப்படி வெட்டுறது தான் இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். அவ்வளோதான், இப்போ ரவுண்டு வெட்டியாச்சு. அப்போ நீங்கள் வந்து முதல்ல அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்துக்கு
இப்போ ஷோல்டர் நாங்கள் அளக்க சொல்கிறோம். அப்போ இந்த கழுத்து வெட்டியாச்சு, அடுத்து ஷோல்டருக்கு நாங்கள் ஒரு இன்னொரு 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துலருந்து இன்னொரு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணுங்க, மேலேருந்து ஒரு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலருந்து 6 விடுங்க 5.5 விடுங்க அப்படி சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த மேலே 2.5 மார்க் பண்ண இடத்துலருந்து ஒரு 5.5 மார்க் பண்ணணும், கீழே 5.5 இப்படி மார்க் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது அந்த 2 முடிகிற இடம் இருக்குது, அந்த முடிகிற இடத்துலருந்து நீங்கள் வந்து ஒரு 10 8 மார்க் பண்ணிக்கிறோங்க, 9 மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்படி நாங்கள் சொன்னோன்னு சொன்னால் நீங்கள் அந்த முடிகிற இடத்துலருந்து சரியாக 8க்கு ஒரு கோடு போட்டுக்கிடணும். இப்படி தான் அதாவது எந்த இடத்துல நாங்கள் முடிக்க சொல்கிறோமோ அந்த இடத்துல முடிச்சிடணும். அடுத்தது இப்போ இந்த உயரம் நாங்கள் வச்சோம் தானே, அப்போ இந்த உயரத்தையும் இந்த கொடையும் சேர்க்கணும்னு சொன்னால் நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்படி. அதே மாதிரி இந்த வளைவு இந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளுங்க அப்படின்னா இந்த நடு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு இப்படி தள்ளிக்கிறோம். தள்ளிட்டு அதை கொண்டாந்து அப்படியே வளைச்சு இதோட சேர்த்துருங்க அப்படி சொன்னால் இப்படி வளைவு கொண்டாடணும். அப்போ நீங்கள் இந்த வளைவு போடுறது நீங்களாகவே இப்போ இதை நாங்கள் சொன்ன மாதிரியே இப்போ இதை வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்களாகவே ஒரு அளவை வச்சுட்டு ஒரு வளைவு சரியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு 1/4 நேரம் ஒரு பழைய பேப்பர் எடுத்து வெட்டி வெட்டி பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த வளைவு வந்து சரியாக வரும். இப்போ நாங்கள் இதை வெட்டியாச்சு, இப்போ இது எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாருங்க அழகாக ஒரு சும்மா ரஃப்பாக ஒரு கழுத்து ஒரு கைப்பக்கம். எப்போவுமே ஒரு பிளவுஸு ஒரு கவுனோ பிளவுஸு நைட்டி சுடிதார் எது தைச்சாலும் மெயினாக 2 வேணும், கழுத்து பகுதியும் கைப்பகுதியும். அப்போ இந்த கழுத்து பகுதியையும் கைப்பகுதியையும் நம்ம எப்படி வளைவு எடுத்து வெட்டுறதுன்னு நான் சொல்லி இப்போ காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு பழைய பேப்பர் எடுத்துட்டு இந்த சொன்ன ஒரு ரஃப்பான அளவுகளை வச்சுட்டு உங்களால் முதல்ல பேஸ் ரவுண்ட் கழுத்து தான், அதுக்கு பிறகுதான் டிசைனர் பீஸ் கழுத்தோ என்னன்னாலும் நான் போட்டு காட்டுறேன். பேஸை எல்லாருமே செஞ்சு பார்க்க வேண்டியது ஈஸியானது ஒரு ரவுண்ட் கழுத்து மட்டும்தான். அந்த ரவுண்ட் கழுத்து மட்டும் அதே மாதிரி இந்த கைக்கும் ரவுண்டு ஷேப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இதை சொல்லி காட்டுறேன். தேங்க்யூ.